ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூட டாபிக் பார்த்தீங்கன்னா பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு 5 ஃபுட் ஐட்டம்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அமைக்கி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு 5 ஃபுட் ஐட்டம்ஸ், அது என்னென்ன? இந்த முதல் ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, மற்ற கறி ஐட்டங்கள், சிக்கன் மட்டன் போன்ற கறி ஐட்டங்கள். ஏன்னா பால் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த மற்ற ஃபிஷ்ஷோ அல்லது கறி ஐட்டங்களோ உடம்புக்கு ஒரு சூடு தன்மை, ஹீட்டிங் தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ரெண்டும் ஒன்றுக்கு முரணானது. ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அஜீரண கோளாறு வரும். அதே மாதிரி ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு ரெண்டுமே, பாலும் சரி இந்த கறி மீன் ஐட்டமும். அப்போ ரெண்டையும் செரிமானம் பண்ணுறதுக்கு டைஜஸ்டிவ் என்சைம் வந்து நிறைய தேவைப்படும். வயிற்றில் வந்து நிறைய என்சைம் திறந்து செரிமானம் பண்ணுறதுக்கு சிரமப்படும், டைம் ஆகும். ஸோ அதனால் கேஸ் ப்ராப்ளம், வயிறு உப்பசம், அசிடிட்டி, இன்டைஜன், அஜீரண கோளாறு எல்லாம் வரலாம். அதனால் இந்த கறி மீன் ஐட்டங்களையும் பால் ஐட்டத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இது நம்பர் 1. அடுத்து நம்பர் 2 பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் வித் மில்க், அதாவது தண்ணீர் பழம் சொல்லுவீங்களா, தண்ணீர் பழத்தோட மில்க்கை சேர்த்து சாப்பிடுது. மில்கில் வந்து லாக்டோஸ் இருக்குது, அது வந்து லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடியது, ஃப்ரீயாக மோஷனை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். மில்க் நிறைய சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம்னா வாட்டர்மெலான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டயூரிட்டிக் எஃபெக்ட், அதாவது தண்ணீர் நிறைய இருக்கிறதுனால யூரின் நிறைய போகக்கூடிய தன்மை உண்டுது. ஸோ ரெண்டுமே ஒரு ஒன்றுக்கொன்று முரணான செயல் இருக்கிறதுனால இது ஒரு டாக்ஸிசிட்டியை உண்டு பண்ணலாம். அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரைட்டிஸ், வாமிட்டிங், இன்டைஜஷன், டீஹைட்ரேஷன் கூட வரலாம், டயரியா வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் வாட்டர் மெலானையும் இந்த மில்க்கையும் சேர்த்து சாப்பிடும்போது. மூணாவது ஐட்டம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இது ஆயுர்வேதாலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா முள்ளங்கியையும் பாலையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ரெண்டுக்கும் ஒரு டைம் கேப்பு, ஒரு 2 hours டைம் கேப் இருக்கணும். ஏன்னா முள்ளங்கியில் வந்து ராஃபினோஸ்னு சொல்லக்கூடிய சுகரும் சாலுபிள் ஃபைபர்ஸுடைய கரையும் தன்மையுடைய நார்ச்சத்து பொருளும் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து செரிமானமாக டைம் ஆகும், பாலும் செரிமானமாக டைம் ஆகும். ஸோ ரெண்டும் செரிமானம் டைம் ஆகும்போது அஜீரண கோளாறு, கேஸ் ப்ராப்ளம், வயிறு உப்பசம், ஒரு எதுக்களிக்கிறது, ஒரு மாதிரி வயிறு டிஸ்கம்ஃபோர்ட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அது ரெண்டையும். அதனால் ஒரு 2 மணி நேரம் கேப் வச்சு தான் நம்ம வந்து முள்ளங்கியையும் பாலையும் சாப்பிடணும். இது 3வது. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மையுள்ள சாப்பாடு, புளிப்புத்தன்மையுள்ள பழங்கள் அதோட பாலை சேர்த்து சாப்பிட்றது. புளிப்புத்தன்மையுள்ள சாப்பாடுனா என்னது, லெமன் சாதம், புளியோதரை சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதங்கள்லாம் புளிப்புத்தன்மை உள்ளது. அப்போ பழங்கள் பார்த்தா லெமன், ஆரஞ்சு, பைனாப்பிள், தக்காளி, இதெல்லாம் புளிப்புத்தன்மையுள்ள விட்டமின் சி உள்ள சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தன்மையுள்ள பழங்களையோ சாப்பாடையோ பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த பால் போய் வயிறில் வந்து கோயாகுலேட் ஆகிடும். கோயாகுலேட்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, தெரிஞ்சு போயிடும் சொல்லும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வயிற்றில் தெரிஞ்சிடும். அப்போ தெரையும் போது என்ன ஆகுனா வயிறில் வந்து கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி, அஜீரண கோளாறு, இப்படி எல்லா விதமான விஷயங்களும் வரும். வயிறு பிரச்சனை மட்டும் இல்லாமல் கோல்டு வரலாம், அப்புறம் நெஞ்சில் அந்த கட்டை போட்ட மாட்டு கட்டை போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில, ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், இருமல் வரலாம், சளி பிடிக்கலாம், ஸ்கின் ரேஷஸ், அலர்ஜி வரலாம். இந்த மாதிரி பாலையும் அசிடிக் பழங்களையோ அல்லது சாப்பாடு ஐட்டங்களோ சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இது 4வது. 5வது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமானது, நான் எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தெரிஞ்சுக்கும் போது, என்ன வந்து பாலும் பழமும் சேர்த்து சாப்பிட்றது, வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிட்றது. என்னையா எப்படி சொல்கிற, பாலும் பழமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதல்ல கொடுக்குறது பால் பழம் தான். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் திருமணமான பொண்ணு மாப்பிள்ளையும் முதல் முதல்ல அவர் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்றது வந்தான்னு பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் தான் கொடுப்பாங்க. பொண்ணு மாவளை பாலும் பழம் கொடுத்தாச்சா, பொண்ணு மாவளை பாலும் பழம் கொடுத்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கல்யாணம் மண்டபத்தில் அங்கே இருக்கிறவங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதான் சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அது ரெண்டும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா சார்புட்டான்னு சொல்லக்கூடிய சுகரும் ப்ளஸ் சாலபிள் ஃபைபர் கரையக்கூடிய நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அது வந்து செரிமானமாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பாலும் செரிமானமாக டைம் எடுக்கும். ரெண்டு சேர்ந்து சாப்பிடும்போது என்ன பண்ணால் அஜீரண கோளாறு கட்டாயமாகும், ஒரு எதுக்களிக்கிறது, வயிறு உப்பசம், பசி இல்லாத ஒரு தன்மை, இது எல்லாமே வரும். ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆயுர்வேதாலே சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம திருமணங்களில் கொடுப்போம், அது ரீசன் என்னோடய யூகமாக வச்சுக்கங்களேன், கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் சொல்லலாம் இதுவாக இருக்கலாமோ அப்படின்றது நீங்களும் சொல்லலாம். கல்யாணம் ஆனோடனே முதல்ல ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணானது ரெண்டும், இந்த பாலும் பழமும்.
அப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று முரணான ரெண்டு இதை கொடுக்கும்போது அதனால் இப்போ சில பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்களா, வயிறு அஜீரண கோளாறு இந்த மாதிரி, கேஸ் பாலம் இந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரணான ரெண்டு பேர் திருமணம் ஆனாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழ்ன்றத கருத்தை வலியுறுத்தி சொல்கிறது தான் நம்ம முன்னோர்கள் வந்து முதல் உணவாக வந்து பாலம் பழமாக கொடுத்துருப்பாங்களோன்றது என்னோடய யூகம். அது சரியாக இருக்கணுன்றது அர்த்தம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள். நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் இந்த விஷயத்தை வந்து, அதனால தான் பாலும் பழத்தை முதல்ல கொடுக்குறாங்களோன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று முரணான விஷயத்தை. ஸோ இந்த பாலும் பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நைட்டு வந்து ஒரு கிளாஸ் ஃபுல் பால் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டு பாருங்கள், அது எது கழிக்கும், ஒரு அஜீரண கோளாறு உண்டு பண்ணும், அவ்வளோ ஈஸியில் செரிமானம் ஆகாது இந்த ரெண்டு விஷயம், பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றது இது அஞ்சாவது விஷயம். ஸோ இந்த அஞ்சு ஃபுட் ஐட்டத்தையும் பாலோட சேர்த்து சாப்பிட வந்தால் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி, இருமல், தும்மல் அல்லது ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே மீடியா பிரசன்ஸ், இன்றைக்கி பிரச்சனை இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பாலும் பழத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் கிட்டே சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் நம்பினா.